Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நாம கல்யாணம் பண்ணிட்டா நம்ம அம்மாவை யார் பார்த்துக்குவான்னு நீ பயந்து கூட கல்யாணத்துக்கு சம்மதிக்க யோசிக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. நீ சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து யமுனா கல்யாணமும் நடந்துடும். அடுத்து இந்த வீடும் மெஸ்ஸும் உங்க அம்மாவுக்கே சொந்தம்னு ஆயிரும். அப்புறம் இருக்கிறது துர்கா மட்டும்தானே. உங்க அம்மா அவளையும் கரையேத்திடுவா. இத்தனையும் நடக்கணும்னா இது உன் கையில தான் இருக்கு. உன் ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னா இந்த குடும்பமே நல்லா இருக்குமா. நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுமா. அக்கா ஒரு நிமிஷம் இரு. என் கல்யாணம் நடந்தா நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்கும்க்கா. நானும் நீயும் கல்யாணம் ஆகி போனதும் அந்த புஷ்பா நம்ம அம்மாவை என்ன பாடுபடுத்த போறாளோன்னு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுக்கா. அப்பா இந்த பத்திரத்தை கொண்டு வந்து காட்டவும் அந்த கவலையே எனக்கு பறந்து போயிடுச்சு. இந்த வீடும் மெஸ்ஸும் அம்மாவுக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஆயிடுச்சுன்னா அம்மா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்பா வந்து தாரவாத்து கொடுக்கணுங்கிறது அம்மாவோட ஒரே ஆசை. இப்ப அதுவும் நிறைவேற போகுது. இப்ப புரியுதாக்கா நான் ஏன் இந்த கல்யாணத்துல இவ்வளவு தீர்மானமாக இருக்கேன்னு. கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுக்கா. சக்தி இப்படி ஏதாச்சும் சொல்லி என் வாய் அடைச்சுடுற நீ. இனிமே எனக்கு இருக்கிற ஒரே வழி அந்த கடவுள் கிட்ட போய் நான் வேண்டிக்கிறது தான். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கும். நீ வயசுல சின்னவனாலும் மனசுலயும் தரத்துலயும் நீ என்னை விட ரொம்ப வசந்துட்டடி. மா என்கிட்ட கொடுக்கறியா? வேணாம்மா பாத்துமா. என்னக்கா காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பஸ் கூட காணோம். ஆமாண்டி என்னன்னு தெரியல, பஸ் போயிருக்குமோ என்னமோ. நானும் தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் வருமா வராதான்னு கூட தெரியலக்கா. ஊருக்கு வேற இப்ப என்ன பண்றது துர்கா? மதியம் பஸ் போயிடுச்சு போல. தெரியலமா, நம்ம நேரம் ஒரு ஆட்டோ கூட கிடைக்காது போல. இதெல்லாம் தூக்கிட்டு எப்படி போறது? அம்மா ஒரு வண்டி வர மாதிரி இருக்கு, நான் லிஃப்ட் கேக்குறமா. வேண்டாம் மா இருமா. துர்கா என்னாச்சு? ரொம்ப நேரமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் இன்னும் வரல. சரி பரவாயில்ல, வாங்க நான் உங்களை வீட்டில் விட்டுறேன். வாங்க. அது இல்லை பரவாயில்ல, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா வாங்கம்மா, நானே கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டுறேன். உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. உங்ககிட்ட பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதானு நானே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேம்மா. அம்மா நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேம்மா. மரியாதைன்னு சொல்லக்கூடாது, பக்தி. தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. நான் சக்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதாம்மா. இத முதலே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியல அம்மா, நான் செஞ்சதெல்லாம்
இப்ப கூட தப்புன்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்கிட்ட பேசுங்கம்மா. இனிமே உங்க வீட்டுல எந்த குழப்பமும் வராதுமா. இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம்மா. அதுக்கப்புறம் நாயரோ சக்தி யாரோ செல்வான்னு ஒருத்தன் உங்க வீட்டுக்கு வந்ததையே மறந்துருங்கம்மா. ஏன் எல்லாருமே மறந்துருங்க. என்னால வந்த அவமானத்தெல்லாம் நீங்க மறந்துருங்கம்மா. அம்மா தெரியாம நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டிச்சிடாதீங்கம்மா. ஏற்கனவே நீங்க பேசாம இருக்கீங்க, அதுவே என்னால தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதுனால கொஞ்சம் மனசுல இருக்க பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா. அம்மா கெஞ்சி கேக்குறமா, என் கூட வாங்க. நான் வீட்டில் விட்டுட்டு அப்படியே போயிடுறேம்மா. ப்ளீஸ்மா வாங்கம்மா. எனக்காக வராட்டியும் பரவாயில்லம்மா, துர்காக்காக வாங்க. அம்மா செல்வா தான் இவ்வளோ தூரம் சொல்றாரு இல்லம்மா, வாமா போலாம். ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.